மனசு நிம்மதிகாதே போயின்னு இருக்கா சந்தோஷப்படுறேன். அதை பண்றேன்யா. அதுக்கு என்ன நான் வந்தது அதுதான் யாருன்னா சார் லேடிஸா ஜென்ட்ஸ் தான் ஓப்பனாக பேசுவேன் நான். அவங்க அதில் வரப்ப நான் வந்து இருந்து பாருயா வந்த நல்ல வைப்ரேஷன் நல்லா இருக்குதுயா அமைதி கிடைக்குதுயா. ஏன்னா அதுதான் எங்களுக்கு பெரிய சந்தோஷம் எனக்கு. எங்க நாங்க இங்கேயே இருக்கிறோமே அவருக்கு தெரியாதாங்க எல்லாமே. ஆமா அவர் பிரகலாம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சங்கரன் ஐயா. ஐயா பத்தின அனுபவம் நீங்க எப்படி ஐயா கூட ஐக்கியமான அதோட அனுபவங்களை நீங்க பகிர்ந்து? நான் இங்க உள்ள வர்றப்ப சாதாரணமா வந்துட்டு சேவை மனப்பான்மையோட வரல ஐயா. ஏதோ தமாஷா வந்துட்டு போயிட்டே இருந்தேன் நான். புரியாதா இப்போ அதே தான். நான் வந்து ரொம்ப ஆன்மீகத்தில் இருக்கிறேன் அதெல்லாம் எதுவுமே சொல்ல. என்னுடைய இது என்னன்னாக்கா உள்ளே வர்றவங்க ஒவ்வொருத்தரும் உட்காந்து கண்ணீர் வடிக்கிறாங்கய்யா. அதை வடிக்கிறத பார்த்த உடனே ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு. புரியுதையா நான் ஒவ்வொருத்தரும் அவங்களே சொல்ல யார் வந்தாலும் சொல்லலாம். அவங்க மூஞ்சை பார்த்தே தெரிஞ்சுது எனக்கு. நான் என்னை பற்றியும் பார்க்க மாட்டேன் யாரை பற்றியும் பார்க்குறேன். உள்ளே வர்றவங்க அவங்க என்ன இதோட வர நிலையில் வர்றாங்க சொல்லிட்டு தான் அதுதான் பார்க்குறேன். இன்றைக்கும் அதை தான் பார்ப்போம். வந்து கண்ணீரும் வடிப்பாங்கய்யா. அப்போ சொல்ல எந்த ஒருமே மனுஷங்களை சொல்லாதீங்க. நீங்கள் வந்து தாத்தா கையில் கோரிக்கை வைங்க அவர் நிச்சயமாக செய்வார் சொல்லுவாயா. இன்னொன்று என்னன்னாக்கா இந்த மடத்தை உள்ளே வந்தாவே பெரிய அமைதி கிடைக்குய்யா. அது மெயின் அந்த நீங்கள் வந்து எதை வேண்டீங்களோ அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக சூரியா அந்த அமைதி உங்களுக்கு கிடைக்குமா சொல்லும். அமைதிக்கு கேரண்டி கேரண்டி அது கிடைக்கும்யா. நானும் ஒவ்வொருத்தரும் சொல்லுவேன் நான். அவள் அழுகிறப்ப ரெண்டு வாரம் பொறுத்து வருவாங்க ஐயா நீங்கள் சொன்னீங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா சொல்லலாம். திரும்ப ஒரு மாதம் மட்டும் ரொம்ப தெளிவாக வருவாங்க. அது மாதிரி கிடைக்க அவங்க தெளிவான நம்மளுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐயா. ஏன்னா இது மாதிரி அதாவது நம்ம ஜீவசமாதி போடுறதோ ஆலயங்கள் போடுறது எல்லாமே நமக்கு மனசு நிம்மதிக்காதே போயின்னு இருக்கேன். சந்தோஷப்படுறேன் அதை பண்ணுறேன் ஐயா. அதுக்கு என்ன நான் வந்தது அதுதான் யாருன்னா சார் லேடிஸாக ஜென்ட்ஸு தான் ஓப்பனாக பேசுவேன் நான். ஐயா என்ன உங்களுக்கு இது என்ன பிரச்சனை பற்றி கேட்க மாட்டேன். எதே இருந்தாலும் தாத்தா பார்த்துக்குவார் ஐயா. அவர் கோரிக்கை வைங்க நீங்கள் எல்லாம் நடக்கும். அதே மாதிரி வந்தோன்னே வந்தோன்னே வந்தால் 5 நிமிஷம் 10 நிமிஷம் உள்ளே இருக்காமல் வந்துட்டு போங்க. வந்துட்டு அர்ஜென்ட்டாக ஓடாதீங்க அப்படியே சொல்லுவேன் நான். அவங்க அதில் வரப்போ நான் வந்து இருந்துட்டு போறையா வந்த நல்ல வைப்ரேஷன் நல்லா இருக்குதுயா அமைதி கிடைக்குதுயா. ஏன்னா அதுதான் எங்களுக்கு பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. அதில் வணக்கம். நீங்க வந்து ஐயாவோட இந்த சேவை எப்போ ஆரம்பிச்சீங்க எப்படி செஞ்சிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே நாங்க குரு உபதேசம் வாங்கிக்கிறோம். ஐயாவை பத்தி எங்க குரு கையிலேயே சொல்லி இருக்கிறாரு அவரே ஐயாவே. அதுல அப்படியே ஆத்மார்த்தமா அப்படியே ஆக்கிறோம் தொடர்ந்து. ஆமா எத்தனை காலமா எத்தனை வருஷமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயா ஒரு 30 வருஷம். இங்கேயே இருக்கிறமே அவருக்கு தெரியாதாங்க எல்லாமே. ஆமா அவர் பிரகலாம் பிரகலாம் சொல்றாரு. பிரகல்நாதனை இரண்யகசிப்பு கேக்குறாரு எங்கடா இருக்கிறான் உன் அரியன் கேக்குறாரு. அண்ட சராச்சரம் நிறைஞ்சி இருக்கிறாய் அப்பான்றான். ஓ இந்த ஸ்தம்பத்துல இருக்கிறாரான்னு கேக்குறாரு. ஓ இருக்கிறாரு அப்படின்றாரு. உடைக்கிறாரு உள்ள இருந்து வெளியில வராரு சொல்லிட்டானே எங்க நம்ம எங்க பதுங்கிறதுன்னு புரியல அவருக்கு. அதுல இருந்து வந்தாரு வெளியில அப்படியே இங்கேயே ஒன்றும் கேட்கறதுக்கு அவசியம் இல்லை. எல்லாம் அவருக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. ஆமா அவர் தான். ஆமா ஒன்றும் இல்லை ரொம்ப சந்தோஷமா ஐயாவோட அருள் நிச்சயமா வந்து உங்களுக்கு இருந்து தொடர்ந்து காலகாலமா நீங்க ஐயாவுக்கு அருள் சேவை செய்யறதுக்கு சித்தர்கள் திருவடி சார்பாக உங்களுக்கு வாழ்த்து நமஸ்காரங்கள்.
ஐயா வணக்கம். ஐயா என் பேர் டி ஜனார்தனன். நான் இந்த ஆலயத்தை 40 வருஷமா நான் வந்து நடத்திட்டு இருக்கேன். அதுக்கு முன்னே எங்க அம்மா அப்பா பண்ணிட்டு இருந்தாரு. அவங்க போயிட்ட போது நான் தான் அந்த பணியை எடுத்துட்டு செய்திருக்கிறேன். பல சிரமங்கள் இருந்தாலும் சிரமங்களை மீண்டும் செய்து நிற்கிறேன். அது வந்து முன்ஜென்பத்து நமக்கு வந்து ஒரு கொடுப்பினை இல்லைங்களா. எங்களுடைய மடம் வந்து அவங்க அம்மாவுடைய அண்ணன் தான் நிர்வகிச்சாரு. அவர் தான் மடத்தை கட்டினாரு. அவருக்கு வந்து குழந்தைகள் கிடையாது. குழந்தைகள் கிடையாது. அவர் என் தங்கச்சி பையன் நான். அந்த அது அதில் என்ன இருக்குது, ஆண்மர்கள் தான் அந்த மடத்தை பராமரிக்க சொன்னாங்க. எங்கள் அம்மா மறுத்தாங்க, என் பையனாம் செய்ய மாட்டான் போக மாட்டாங்க. இல்லை இல்லை எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். அவர் எந்த நேரத்தில் சொன்னாலும் தெரியல. கடினமான ஒழிப்பு பதில் அந்த பணியை எடுத்துட்டேன். எடுக்கும்போது கூட சார் அந்த பணியை நான் எடுத்து அவன் 5 வருஷம் பூஜை பண்ணாலும் கூட 5 வருஷம் தான் முழுமிச்சா இருப்பிடுறேன். மனிதர்கள் எத்தனை வேண்டாம்னாலும் அவரோட கணக்கு தப்பா இந்த பணி முடிமுச்சு எனக்கே ஆச்சரியமாக இருக்கு. நான் உட்காரலாம் எனக்கே தெரியாது. ஒருவே நமஸ்காரம் பண்ணுவேன், தர்சனம் போயிடுவேன். பட் இப்போ வந்து பணியை முழுப்ப முழுமையான பணியாக இருக்கு. அது ஒன்று உற்சாகமாக இருக்குது எனக்கு. ஏன்னா வந்து பல பிரச்சனை இருந்தால் கூட இங்கே வந்து அது பிரச்சனை தெரியாது. உடம்புலையான வந்து உட்காருவேன். முடிய முடியாது என்னை எப்படி அபிஷேகம் பண்ணி நினைப்பேன். அது அங்கே வந்தாலும் நோயாலும் தெரியாது. கண்டிப்பாக அடுத்தடைய சன்னுக்கு பையன் இருக்கிறான். அவன் தான் ஆன்மீக பணி பயணம். அது மட்டும் இல்லை, இந்த கோவில் பல காலமாக 153 ஆண்டு கூட எங்கள் முந்தைய என்னுடைய மூதியவர்கள் முறையோடு இந்த சார் தான் பண்ணல, இந்த கோவிலை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல. நான் இன்றைக்கி அரசாங்கத்தில் அனுமதி பெற்று ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறேன். அந்த வழிகளை நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒருமித்த கருத்தை கைகொண்டு நீங்கள் செய்கிறீங்க. ஐயாவுடைய புகழ் இந்த உலகம் முழுவதும் பரவணும். உங்களுடைய பணிகள் சிறக்கணும். உங்கள் சித்தர்கள் திருவடி சார்பாக ஐயா வாழ்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.